ஒரு நாடகத்திலேயே ஒரு கேரக்டர் நடிக்கிறதே அவ்வளோ கஷ்டம். ஆனால் இப்போ எல்லா கேரக்டருமே சேர்த்து ஒரே கேரக்டர் நடிக்க போகிறாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியலல்ல? இப்போ ஒரு சூப்பரான மூணு ஆக்டிங் பண்ணுறதுக்காக குட் ஷெப்பர்ட் சர்ச்லேருந்து ஒரு பிரதர் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பிரதர். ஷபாபாபா சை, ஒரே டென்ஷனாக இருக்குப்பா. இன்றைக்கி எப்படியாவது நம்ம அப்பாட்ட சொத்தை பிரித்து வாங்கிட்டு போயிடணும். இந்தா இந்தா வராரு வராரு. ஆ, இன்றைக்கி எப்படியாவது கேட்டுருவோம். எப்பா எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்தீங்கன்னா நான் வெளியூர் போகலான்ருக்கேன். எப்படி பிரித்து தரீங்களா? ஏன்ப்பா, உன்னை நல்லா தானப்பா பார்த்துக்கிட்டே வளர்னாலு, உனக்கு என்னப்பா அவ்வளோ அவசரம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் சொத்தை எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு கொடுத்துருங்க, நான் போய்கிட்டே இருப்பேன். சரிப்பா, இந்தா வச்சுக்கோ. டே மச்சா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டே நல்லா இருக்கேன்டா, நீ எப்படிடா இருக்க? மச்சா, நான் எங்கள் அப்பாட்டேருந்து எனக்கு சேர வேண்டிய சொத்தை அப்படியே ஆட்டையே போட்டு வந்துட்டேன். நம்ம ஆமாம் அன்றைக்கி பிளான் போட்டோம்ல, அதே மாதிரி அங்கே போயிடுவோம். டே பிளான் போட்டோம், ஆனால் எங்கே நீ சொல்லவே இல்லையடா. டே அதான் அந்த ஊர் சொன்னடா. டே என்ன ஊர்றாது? டே நீ வயம் கூட வா, நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அந்த ஊருக்கு, வா போ. சரி மச்சான், நீ சொல்கிற, உன்னை நம்பி நான் வரேன், வா போ. பாருடா பாரு, இவ்வளோ பெரிய ஊர் பாரு, இந்த ஊரை தான் நான் சொன்னேன். டே மச்சான், என்னடா இவ்வளோ பெரிய ஊர் கூட்டு வந்திருக்கு? சரி பெரிய ஆளுதான்டா. அதான் சொன்னோம்ல, என்னை நம்பி வந்துட்டேல, நான் பார்த்துக்கிறேன், வா போ. சரி இப்போ எங்கடா போகலாம்? அந்த அருகு பாரு, ஒரு பெரிய ஹோட்டல், அங்கே போவோம். டே அங்கே போன பெரிய நிறைய பணம் செலவாகும்னு நினைக்கண்டா, இப்போ போக வேண்டாண்டா. டேய் செலவாகிறத பற்றி எதுக்கடா கவலைப்படுற? என்கிட்ட தான் என்ன, நீ என்னை பார்த்து நீ இப்படி பேசிட்டியப்பா. சரி மச்சான் வா போ. மச்சான் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? டேய் வேற லெவல் பண்ணிட்டடா நீ. அதான் அதான் வா போ, அடுத்து நம்ம போய் படம் தூங்கிட்டு அடுத்து நம்ம அடுத்த நாளுக்கு நம்ம ரெடியாகும். சப்பா சரியான டயர்டு, ஒரு மாதம் நல்லா ஊரை சுற்றியாச்சு. கூட வந்தவனும் நம்மளை கழட்டி விட்டு ஓடிட்டான். கொண்டு வந்த காசு அவ்வளவும் காலி ஆயிட்டு. இப்போ சோத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, வயிறும் ரொம்ப பசிக்கு. சரி வேற வழி இல்லை, ஒவ்வொருத்தரையாக போய் வேலை கேட்க வேண்டிதான். அண்ணே இங்கே ஏதாவது வேலை இருக்குமாண்ணே? பா போப்பா அங்கிட்டு, இங்கேயே ரொம்ப நாளாக பஞ்சம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால் எங்களுக்கே ஒரு வியாபாரம் கிடையாது. நீ வந்துக்கிட்டு இங்கே வேலை வேணும் அது வேணும் கேட்டுட்டு இருக்க, வேண்டு போ. சரி இவர் தரமாட்டேன்டாரு. சரி இந்த அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். அவர் பார்த்து நல்ல ஒரு மாதிரி இருக்கு. அண்ணே சாப்பிட்டு ஒரு மூணு நாள் ஆச்சுண்ணே, வயிறுலாம் ரொம்ப பசிக்கினேன், ஏதாவது வேலை இருந்தால் தாங்கண்ணே. வேலையாப்பா? இப்போ என்கிட்ட எது கொடுக்கறதுக்கு வேலை இல்லை. சரி இந்த ஒரு 50 பன்னி இருக்கு, நான் வந்து அப்படியாக போயிட்டு ஒரு சாயங்காலம் போல் வரேன். நீ ஒரு 50 பன்னியை அப்படியே மேட்ச்சு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே சாயங்காலம் வாக்கில் நீ வா, உனக்கு ஏதாவது நான் போட்டு தரேன். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே, கண்டிப்பாண்ணே கண்டிப்பாண்ணே செய்கிறேண்ணே, நீங்கள் போயிட்டு வந்துடுங்கண்ணே. ப ப ப போ 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 ப ப ப ப போ போ போ. ரொம்ப வயிறு வேறு பசிக்கே, ஐயோ சாப்பிட்டு வேறு மூணு நாள் ஆச்சு. நம்ம அப்பாட்ட எவ்வளவோ வேலைக்காரங்க இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு இருந்தது. ஆனால் நம்ம ஒரு வேளை சாப்பாடுக்கு இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோமே. ஐயோ சரி, அங்கே தவிடு அது இருக்குது, அதை இப்போதைக்கு சாப்பிட்டு நம்ம வயிறை நிரப்பிக்கிடும். டேய் டேய் போ, என்னடா அதுக்கு வச்சு அதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் தான் வரேன்னு சொன்னலடா, அதுக்குள்ளே உனக்கு என்னடா அவசரம்?
என்ன ரொம்ப பசிச்சிருந்தேனே அதானே எடுத்து சாப்பிட்டேன். ஏ போப்பா நீ கிளம்பு நீ. ஐயோ நம்ம வேலை தரதுக்கு யாரும் இல்லை, ஐயோ ரொம்ப பசிக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கேன், நம்ம அப்பான்ட்டு திருப்பி போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கேன், நம்ம எவ்வளவோ தப்பான விஷயங்கள் பண்ணிட்டோமே, நம்ம எப்படி போகிறது, சரி ரைட்டு போவோம். அது யாருப்பா என் பையன் மாதிரி இருக்கு. ஏ ஆமாம் என் பையன்தான். டே 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 வாடா, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி ஆகிட்ட. எப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, அந்த கடவுளுக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் நிறைய பாவம் பண்ணிட்டேன்ப்பா, உங்களுடைய வேலைக்காரில் ஒருத்தராச்சு என்ன சேர்த்துக்கோங்கப்பா, உங்களோட மகன் சொல்கிறதுக்குள்ள தகுதியே நான் இழந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அதை விடுறா, என் பையன் இப்போ ஒரு புது மனுஷனாக உருவாகி வந்திருக்கான்ப்பா, இப்போ தான் எனக்கு பண்டிகையை ஆரம்பிக்குப்பா. டே அந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, அந்த மோதிரத்தை கொண்டு வாங்க, என் பையனுக்கு போட்டு விடுங்க. வாப்பா வா, நம்ம போய் கொண்டாடுவோம் வா.